ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற பெரண்டை எடுத்துக்கோங்க. அதோடய தோலெல்லாம் நீக்கிட்டு நடுவில் இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சியில் எடுத்துக்கோங்க. அதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சுண்ணாம்பு, நம்ம வெத்தலை பாக்குக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த சுண்ணாம்பு தான், அதை சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு தடவை அரைச்சதுக்கு அப்புறமா கால் கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மேற்கொண்டு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் கால் கிலோ அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மிளகு கூட பொடிச்சு இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சாரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சாரும் சேர்த்ததுக்கு அப்புறமா கையில் பிசைய ஆரம்பிங்க. ஏன்னா சில நேரம் பிரண்ட சாறு வந்து கை அரிக்கும். இப்போது ஒரு ஒரு டீஸ்பூனாக அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது கிச்சன் கவுண்டர்லேயோ இல்லை ஒரு பலகை மேலேயோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது மேலே இந்த மாவை இப்படி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற அப்பளை குழவி இல்லாட்டி இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு ஒரு கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா அதை தட்டி கொடுங்க. இந்த மாவு வந்து நல்லா பளபளன்னு ஆகிற வரைக்கும் நம்ம இடிச்சுக்க போகிறோம். அந்த காலத்தில் இதை உலக்கையில் இடிப்பாங்க. இப்போ நமக்கு உலக்க வசதியெல்லாம் இல்லாததுனால இந்த கல்லில் இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். நல்லா பரப்பி விட்டுட்டு அதை மடித்து 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 நம்ம இந்த மாதிரி இடித்து கொடுக்கணும். அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் மடித்து உள்ளே விட்டு இடித்தோம்னா அந்த மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாகிடும். ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அந்த மாவு நல்லா பளபளன்னு நமக்கு நான் ஸ்டிக்கியாக வந்துடும். இந்த ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இடிக்கிற வரைக்கும் சில நேரம் வந்து ஒட்டும் மாவு. அப்போ அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு திரும்ப இடிச்சிங்கன்னா அது நல்லா அந்த மாதிரி பளபளன்னு ஸ்மூத்தாக வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தூவி கூட நீங்கள் இந்த மாதிரி இடித்து விட்டுக்கலாம். பட் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல இந்த ஒரிஜினல் அப்பளமோட டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி மாவு நல்ல பளபளன்னு கையில் ஒட்டாமல் வந்ததும் இதை சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கோங்க. பாக்கி இருக்கிற பீசஸை அந்த பவுலில் போட்டு நல்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லாட்டி காஞ்சிரும். இப்போது ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தியெல்லாம் திரட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல குழல் மாதிரி திரட்டிக்கோங்க. அதை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக அப்பளம் வேணுமோ அதுக்கேற்றபடி அந்த பீஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரியே தான் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு நம்ம நல்ல மெல்லிசாக திரட்ட போகிறோம். அளவுக்கு தேய்ச்சதுக்கு அப்புறமா உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக நல்லா அந்த சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக அந்த அப்பளம் கிடைக்கும். ஒரே திக்னஸில் அப்பளம் இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக அப்பளம் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்பு கிண்ணம் டப்பா முடி ஏதாவது வச்சு நீங்கள் அதை வந்து நல்லா கட் பண்ணி ஒரே ஷேப்பாக அளவாக எடுத்துக்கலாம். எடுத்து முடித்த உடனே ஒரு காட்டன் துணியை விரித்து அதில் போட்டுடுங்க. உங்களுக்கு ஒன்று ஒன்றா செய்யறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் மாவு எடுத்து நல்லா திரட்டிக்கிட்டு ஒரே அடியாக கூட மூணு நாலு அப்பளம் நம்ம கட் பண்ணி அதிலேருந்து எடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற மாதிரி திரட்டி விட்டுட்டு இந்த மூடி வச்சு இல்லை ஒரு கப் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கத்தி வச்சு நம்பி விட்டிங்கன்னா இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். என்ன தான் நம்ம அந்த டப்பா மூடி வச்சு கட் பண்ணோம்னாலும் இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கணும் உங்களோட அப்பளம் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இருந்ததுனால தான் நமக்கு அப்பளம் பொரிக்கிறப்ப நல்ல வீசி பொரியும் அது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து அதில் இந்த அப்பளத்தை பரப்பி வச்சுருங்க. ஒரு பத்து நிமிஷத்தில் அது ஒரு பக்கம் நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு இன்னொரு பத்து நிமிஷம் வைங்க. இந்த அப்பளம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நிமிஷமாக ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் நம்ம வராண்டாவில் கொஞ்சமாக வெயில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா கூட போகிறோம். டைரக்ட் வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்ட் வெயிலில் வச்சிங்கன்னா அப்பளம் வந்து செவந்து போயிடும். ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட அப்பளம் தயார்.
உங்களுக்கு அப்பளம் எல்லாம் நல்ல ஒரே ஷேப்பாக வரணும், நமக்கு கடையில் வாங்குற மாதிரி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு முடித்தோடனே அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சிட்டிங்கன்னா நல்லா அமுங்கி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சு நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா வீசி பொரியுது அப்படின்ட்டு, நல்ல மொறு மொறுன்னு நமக்கு அப்பளம் கிடைக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன் இருக்குன்ட்டு. ஸோ ஒரு 2 hours நம்ம வீட்லேயே ஈஸியாக உளுந்து அப்பளம் பண்ணிடலாம், எந்த கெமிக்கலும் சேர்க்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.